சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இயற்கையாகவே வருட பலனாக, அதாவது வருட கிரகமாகவே உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால, இங்கே இருக்கிற வரைக்கும் கடன், நோய், வம்பு வழக்குகள், உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் நடக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறது உண்மை. இருப்பினும் மாத பலன்கள் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குமா, ஒரு ரிலீஃப் கிடைக்குமா, ஒரு மன ஆறுதல் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக மாத பலன்கள் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12 அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 7 வீட்டில் இருக்கார். 5 7 வீட்டில் இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பது, குழந்தைக்காக ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுறது, இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. அவரே உங்களுக்கு 12 அதிபதியாக இருக்கிறதுனால சுப விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் 5-7 தொடர்பு இருக்கும்பொழுது குலதெய்வ வழிபாடு, திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து அவரே 12 அதிபதியும் இந்த செவ்வாயாகி இந்த செவ்வாய் 7 வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தோடு ஏதாவது வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ சென்று வரக்கூடிய ஒரு தீர்த்த யாத்திரையாவது கடைசிக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன். இந்த சுக்கரன் நீசமாகிறார். 6 அதிபதி நீசம் 18 தேதி வரைக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 தான் கடன், நோய், வழக்கு, உங்களுடைய உத்தியோகம்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாமே கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது நோய்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கொடுத்துரும். வேலை தேட வேண்டாம். இந்த மாதம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்குள்ளான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இது யார் உங்களுக்கு சுக்கரன் 11 அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக லாபங்கள் குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, இந்த சுக்கரன் 18 தேதிக்கு மேலே தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணமாக பலமாக அமரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எடுத்துக்கணும். அப்போது இந்த காலகட்டங்களில் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய பிளானிங் எல்லாமே வேலை சார்ந்தது, வேலை மாற்றங்கள், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய அமைப்பு, இதெல்லாமே 18 மேலே வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், நோய் நொடிகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10 அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா 9 வீட்டில் இருக்குது. 7 அதிபதி 9, 5 அதிபதி 7, இதெல்லாம் காம்பினேஷனில் வரும், திரிகோண ஸ்தானத்துக்கு வரும். அப்போது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது நல்லவரன், உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தை மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைப்பது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். ஏன்னா இங்கே தந்தை ஸ்தானாதிபதி சூரியன் அதே வீட்லேயே இருக்கார். அதே போல் 7 அதிபதி 9 வீட்டில் இருக்குது. அப்போது மனைவி சொத்துக்கள், மனைவி மூலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல் மாமனார் சொத்துக்கள், இதெல்லாமே 17 வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணிங்க நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 23 வரைக்கும் தான் புதன் அங்கே இருப்பார். அப்போ தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கறது, அப்போ அப்பா மூலமாக மாமனார் மூலமாக தொழிலை அமைத்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதில் அதிக லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்து 23 மேலே புதன் கீழே வந்துடுவார், அதாவது கேதுவோடு சேரும் பொழுது. அப்போது 10 வீட்டில் 10 அதிபதி இருக்கிறது யோகம்தான். ஆனாலும் ஆட்சி உச்சபலம் பெறும் பொழுது அங்கு கேது இருக்கிறதுனால ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் இதெல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இருப்பினும் தனுசு ராசிக்கு 23 சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள், அடுத்தவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே நீங்கள் 23 பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் மூலமாக உங்களுடைய சந்தோஷங்கள், பண வரவு, உங்களுடைய பயணங்கள், இதெல்லாமே இந்த 18 மேலே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, இப்போது இது எல்லாமே தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள் ஜாதகத்தில் சிறிது மாறுபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துரிகை சரணம்.